தலைவர் அவர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, தமிழ்நாடு குடிநீர் மேம்பாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் நல்வாய்ப்பினை அளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை சூழல்களாலும் பருவநிலை மாற்றங்களாலும் ஆண்டுக்காண்டு மழைவளம் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு நேர் எதிர் விகிதத்தில் மக்கள் தொகை பெருகி கொண்டு இருக்கிறது. அத்தனை மக்களுக்கும் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டியது அரசின் அத்தியாவசிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். வானம் பொய்த்ததால் குடிநீர் ஏரிகள் பெரும்பாலும் வறண்ட நிலையிலே உள்ளன. அதனால் நாம் நிலத்தடி நீரை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. நிலத்தடி நீர் கிடைக்காத இடங்களில் அல்லது கிடைக்கின்ற நீர் குடிக்க முடியாதபடி இருக்கின்ற இடங்களில் மாற்று ஏற்பாடாக ஆற்று படுகைகளில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து நீரை எடுத்து விநியோகம் செய்ய வேண்டியிருக்கின்றது. சமீப காலங்களில் ஆற்றங்கரை ஓரங்களில் பல்வேறு வகையான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு அவற்றில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் ஆற்றுப்படுகை நீரும் பயன்படுத்த முடியாத நிலையை எட்டி வருகிறது என்பதை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். வீடுகளில் இருந்து வெளிவரும் கழிவு நீர் ஆங்காங்கே தேங்கி நின்று நிலத்தில் ஊறி நிலத்தடி நீர் பாழாவதை தடுக்கும் பொருட்டு கழிவு நீர் கால்வாய்கள் அமைக்கப்படுகின்றன. நகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை வசதி செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிகளுக்கு ஏற்படும் செலவில் 70 விழுக்காடு தொகையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மீதமுள்ள தொகையை தொடர்புடைய நகராட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆற்று நீரோடு கழிவு நீர் கலப்பதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றியும் அவற்றை தடுப்பது பற்றியும் ஆய்வறிக்கை அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய அறிக்கையினை அரசுக்கு அளித்துள்ளது. அந்த குழுவின் பரிந்துரைகளின்படி கழிவுநீர் ஆற்றில் கலக்காமல் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆற்றங்கரை ஓரங்களில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவதற்கு தடை விதித்துள்ளோம். அதோடு ஏற்கனவே நிலத்தடி நீரில் கலந்துள்ள உப்புத்தன்மையை போக்க முடிந்த இடங்களில் எல்லாம் மழை தண்ணீரை தேக்கி வைக்க குட்டைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் நாம் மேற்கொண்டாலும் இன்னும் 20 ஆண்டுகளில் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் வேதியியல் மாற்றங்களினாலும் கடுமையான வறட்சியை சந்திக்க நேரிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் நாம் கடல் நீரை குடிநீராக மாற்றும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். மேலை நாடுகள் சிலவற்றில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதனை ஆராய்ந்து குறைந்த செலவில் குடிநீர் கிடைக்க தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஒன்றை அமைத்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நாகப்பட்டினம் மீன் வளர்ச்சி
மற்றும் பயிற்சி இணை இயக்குனர் திரு கு மாதவன் சென்னை மீன் துறை இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, நாகப்பட்டினம் மண்டலத்தில் உதவி இயக்குனர்களாக பணியாற்றி வரும் இருவரின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் திங்களில் பணி மூப்பின் காரணமாக முடிவடைகிறது. ஏற்கனவே இரு உதவி இயக்குனர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்நிலையில் அரசின் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் மீனவர்கள் பயன் அடையவும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அரசின் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது அவ்வப்போது குறுக்கிடுகிற நடைமுறை சிக்கல்களை தீர்த்து வைக்க அனுபவம் மிக்க அலுவலர்களின் வழிகாட்டுதல்கள் பேருதவியாக அமையும். நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்கள் இடையே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பதே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மேலும் இறால் நண்டு போன்றவற்றின் ஏற்றுமதிக்கு புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள